வணக்கம். வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்தியான குழம்பு தான். கருவேப்பிலையும் பூண்டும் சேர்த்து ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு டேஸ்டியான குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை. இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி இந்த கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெதை கொத்தமல்லி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பொடி மாதிரி. இப்போது அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க சேர்க்க நம்ம குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெங்காயமும் வெள்ளப்பூடையும் நல்லா வதக்கியாச்சு. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பவுடரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடி மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அந்த பொடியை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பெரிய பழுத்த தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கறதுனால குழம்பு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் புளியை நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ அதை கரைச்சி சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணியில் இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து திக்காகட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குழம்புல வெல்லம் சேர்க்கும்போது இந்த புளிப்பு, காரம், அப்புறம் இனிப்பு எல்லாம் சேர்ந்து குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதித்து லாஸ்ட்டில் பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது இந்த குழம்புல அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா திக்காயிருச்சு, நல்லா கொதித்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலையை இந்த மாதிரி மேலே தூவி விட்டுருங்க. அவ்வளோதான். வாசனை சும்மா கம கம கமன்னு இருக்குது. வாசனையே அப்படி சாப்பிட தூண்டும். அந்த அளவுக்கு சூப்பரான குழம்பு இது. ரொம்பவே ஹெல்தியான குழம்பு இது. நார்மலாக உள்ள குழம்புல நம்ம கருவேப்பிலையை தாளித்து சேர்ப்போம். ஆனால் சாப்பிடும்போது அதை தனியாக ஒதுக்கி வச்சுருவோம். ஆனால் இந்த குழம்புல அப்படி இல்லை. நம்ம கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ கருவேப்பிலை உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக இந்த குழம்பு வழியாக கிடச்சிரும். ஸோ சூப்பரான ஹெல்த்தியான குழம்பு இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.